திரு கே சி பழனிசாமி, இதுல ஏதாவது பயன் இருக்கா? திரு எடப்பாடி தரப்புல இந்த ஒப்புதல் கடிதங்களை, பொதுக்குழு உறுப்பினரின் ஒப்புதல் கடிதங்களை கொடுத்திருப்பதன் மூலமா, இல்ல என்ன எதிர்பார்க்கிறாங்க அவங்க தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறது வந்து இடைக்கால பொதுச் செயலாளராக தான். தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இடைக்கால பொதுச் செயலாளருக்கு என்று எந்த விதமான ஒப்புதலையோ அங்கீகாரத்தையோ கொடுக்க முடியாது. அவங்க கொடுத்தாங்கன்னா இவர் ஒரு தேர்தல் நடத்தி அந்த தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டும்தான். என இவர்கள் திருத்தப்பட்ட விதிகளிலேயே தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு தேர்தல் நடத்தப்படுகிற வரை 4 மாதங்களுக்கு இவர் இடைக்கால பொதுச் செயலாளர் என்றுதான் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த 4 மாசத்துக்கு அவருக்கு இடைக்கால பொதுச் செயலாளர் எந்த அங்கீகாரமும் தேர்தல் ஆணையம் கொடுக்காது. அடுத்து இவர்கள் ஒரு பொதுச் செயலாளருக்குரிய தேர்தலை அறிவிக்கணும். அறிவிச்சு அதுல இந்த 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிவது, 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிவது, 5 ஆண்டு காலம் தலைமை கழகத்தில் உறுப்பினர் பொது பொறுப்புல இருந்திருக்கணுங்கிறது நிச்சயமா அது மறுபடியும் நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு அந்த தேர்தல் நோட்டிபிகேஷன் கொடுக்கிற பொழுது அது சேலஞ்ச் இருக்கும். அப்ப அதை தாண்டினதற்கு பிறகு அந்த தேர்தல் வந்து நடக்கணும், அதுதான் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும். நீங்க ஒரு கேள்வி திரு புகழேந்தி அவர்கள் இடத்துல சரியா கேட்டீங்க. 2017 திரு ஓபிஎஸ் அவர்கள் செய்த தவறு என்பது உங்கள் தொலைக்காட்சி உள்பட பல தொலைக்காட்சிகள்ல சசிகலா அவர்களை எதிர்ப்பதற்கு அவர் சொன்ன காரணம், தலைமை பொதுச் செயலாளர் என்பவர் அடிப்படை தொண்டர்களால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இது உங்க தொலைக்காட்சியிலே 2017 இணைப்புக்கு முன்பு திரு ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி. என்றைக்கு அப்ப 2017 பொதுக்குழுவுக்கு அந்த தலைமையை நியமிக்கிற அதிகாரம் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டாரோ அப்பொழுதே ஓபிஎஸ் தன் பலத்தை இழந்துட்டார். அப்ப அதுதான் இன்றைக்கு அவர் சந்திக்கிற பிரச்சனையா இருக்கு. ஆனா அதே 2017 நான் தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்தேன், நீங்க இரட்டை சின்னத்தை கொடுங்க, ஆனா இந்த விதிகளை பொதுக்குழுதான் தலைமையை தேர்ந்தெடுக்கலாங்க, விதிகளை திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று நான் கொடுத்திருக்கிறேன். தேர்தல் ஆணையம் சமீபத்தில் கொடுத்த ஆர்டிஐல வரைக்கும் இன்ற அளவுக்கு அது வந்து நிலுவையில இருக்கு. அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஓபிஎஸ் அவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள்ட்ட வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட கொடுக்கிறார்களோ, இறுதியில பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு எது அனுகூலமோ அதை மட்டும்தான் அவர்கள் தீர்மானிப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்ப சமீபத்தில் வருகிற தகவல்கள் 10-12 சீட்டு வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கணும் என்கிற அந்த நிபந்தனை இருக்கும். அடுத்து அப்படியே வந்தாலும் சட்டமன்ற தேர்தலின் பொழுது திரு அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரையும் அமர்த்தி சொன்னதே ஒன்றுபட்ட முறையில வந்து இதை நீங்க உருவாக்குங்க அதிமுகவை, அப்பொழுதுதான் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும், திமுகவை தோற்கடிக்க முடியும் இந்த பார்வையை சொன்னார். நிச்சயமா அந்த கருத்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் இடத்துல வந்து இருக்கும். அப்ப இப்ப எந்த முடிவையும் தேர்தல் ஆணையம் சொல்லாது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அடுத்த ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல இந்த கூட்டணிகளை எல்லாம் உருவாக்கி அப்ப ஒரு ஒன்றுபட்ட அதிமுக ஏதோ ஒரு ஃபார்முலால இது எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அப்படியே ஒட்ட வச்சாலும் அதுல அதிகமாக அவர்களுக்கு தொகுதி, அவர்கள் தலைமையிலான கூட்டணி என்பதை நோக்கி தான் போவாங்க. அதிமுக தொண்டர் நினைக்கிறது, நீங்க 5 சீட்டு கொடுத்த பாஜகக்கு இப்ப 10-12 சீட்டுல போய் அவங்க காலில் விழுகிறதுக்கு ஒன்றுபட்ட அதிமுக ஓபிஎஸ்க்கு ஒரு 5 சீட்டு எது வேணும்னு சொல்லி கொடுத்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சு கொண்டு போகலாம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அவர் திமுகவை தோற்கடிப்பதை மட்டுமே குறிப்பா குறிக்கோளாக கொண்டு எம்ஜிஆர் அவர்களை திமுகவிலிருந்து நீக்குவதற்கு முன்மொழிந்த நாவலரையும் பாவுசாவையும் அதிமுக கொண்டு வந்து அமைச்சர்களாக்கினார். அவங்கள பொதுச் செயலராக அதிமுக நியமித்தார். ஏன்னா அவருடைய குறிக்கோள் திமுகவை தோற்கடிப்பது. அதே போல அம்மா காலத்துல கடுமையாக தனிப்பட்ட முறையில ரொம்ப மோசமா விமர்சித்த காளிமுத்து, ஆர் எம் வீரப்பன், பொன்னையன், பி எச் பாண்டியன் இவர்களை எல்லாம் கூட இணைத்து 2001 பிறகுதான் அம்மா அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட தலைவராக உயர்ந்து நின்றார்.